ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை 20 தேதி பிலவ ஆண்டு ஆடி 4 நாள் ஏகாதசி இன்றைக்கு ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு மிகப்பெரிய உத்தமம். இந்த ஆடி மாதம் 5 செவ்வாய்க்கிழமையும் அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சமயபுரம் மாரியம்மன், மேல்மலையனூர் அங்காளபரமேஸ்வரி, திருவேற்காடு கருமாரியம்மன் ஆகிய கோவில்களில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய குலதெய்வமான இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களில் மிகப்பெரிய விசேஷமாக இருக்கும் இந்த ஆடி மாதம் கூழ் வார்த்தல் நடைபெறும். ஒரு சில பேர் ஆடி செவ்வாய்க்கிழமையில் கூழ் ஊற்றுவாங்க, ஞாயிற்றுக்கிழமையில் கூழ் வார்த்தல் நடைபெறும். அதில் கலந்து கொண்டு அம்பாள் அருள் பெறுங்கள். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 3 முதல் 4:30 வரை, குளிகை 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 முதல் 10:30 வரை, சூரிய உதயம் 6:01, திதி இன்று மாலை 5:22 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி, நட்சத்திரம் இன்றிரவு 7:15 வரை அனுஷம், பின்பு கேட்டை, யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம், சந்திராஷ்டமம் பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், அமைதியாக இருக்க வேண்டும். ரிஷப கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன் செவ்வாய் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் மற்றும் முயற்சிகள் ஈடேறும். போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகள் மற்றும் பாராட்டுகளை பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளை சாதகமாக செயல்படுவார்கள். தவறி போன சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களின் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். நன்மைகள் நிறைய அளவில் நடக்க காத்திருக்கிறது. எதிர்பார்த்திருங்கள், உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மேஷராசி அன்பர்கள், என்ன நடந்தாலும் அமைதியாக இருங்கள். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள். முன்னாடி போய் நின்று சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, ஆனால் அவர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்ய மாட்டார்கள். இது மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சாட்சி கையெழுத்துலாம் போடக்கூடாது. ஏன்னா மேஷராசிக்காரங்க உடனே ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சியில் போயிட்டு போய் பண்ணிவிட்டு தகுதி தராதரம் இல்லாத ஆளுகளுக்கெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் கெட்ட பேர் தான் வாங்கிப்பீங்க. அது மாதிரியான காரியங்களில் ஈடுபடாதீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும், வாய்ப்புகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கின்ற நாள். ரிஷபராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். வழக்கு விவகாரங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அமையும். இழுபறியாக இருந்து வந்த நல்ல செயல்களை செய்து முடிப்பீர்கள். பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு உன்னத நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகழுகின்ற ஒரு அற்புதமான நாள். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். புதுவிதமான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பாராத தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். தன தானிய விருத்தி உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறையும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு உன்னதமான காலகட்டம். கடகராசி அன்பர்களே, நீர்நிலைகள் சார்ந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். மூலிகை மற்றும் மருத்துவம் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும். தொழில் திறமைகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் ஏற்படும். மனதில் தந்தை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாள். வாசனை திரவியங்களின் மீது ஈர்ப்பு உண்டாகும். எதிர்பாராத பொருள் வரவுகள் சிலருக்கு மேம்படும். கடகராசி என்பவர்கள் தாய் தந்தையினுடைய உடல் நலத்தில் மிகவும் அக்கறை தேவை.
தேவையில்லாத சில சிச்சுவேஷன்லாம் நீங்களே க்ரியேட் பண்ணிக்காதீங்க. யாருக்குனா கடன் கொடுக்கணும்னா சீக்கிரம் கொடுத்துருங்க. மற்றவர்களினுடைய எதிர்ப்புக்கு ஆளாகாதீர்கள். சில சில பிரச்சனைகள்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் பனி போல் விலகிவிடும். ஜாக்கிரதையாக இருங்கள். அதிர்ஷதிசை மேற்கு எண் 1 புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருள் வரவுகள் மேம்படும். இந்த குறிப்பாக பெண்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மாமனார் மாமியாரிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு எப்பொழுதும் ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும். அதுவும் குறிப்பாக இந்த கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ஏற்படும். தேவையில்லாமல் சில சில விஷயங்களெல்லாம் கூட முறுக்கிட்டு நிற்பாங்க. அது மாதிரியான சுச்சுவேஷன்லாம் தவிர்க்கணும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சார், என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால், ஆயில்யம் நட்சத்திரம் என்பது உண்மை, அது மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறது தவறு. குறிப்பாக பெண்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் கொஞ்சம் அதிகமாக முரண்டு பிடிப்பாங்க. நீ சொல்லி நான் என்ன கேட்குறது, நான் சொல்லி நீ என்ன கேட்குறது. அதனால தான் அந்த காலத்தில் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொன்னாங்களே தவிர, இது 100% சாத்தியமா அப்படின்னா கிடையாது. ஒரு 50% பிரச்சனை இருக்குது, அது ஒத்துக்கணும். ஏன்னா முன்னோர்கள் சொன்ன வாக்குலாம் எப்பயுமே பொய்யானது கிடையாது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் யாருமே நல்ல லைஃபை லீட் பண்ணுறதே கிடையாது. ஏன் லைஃபை லீட் பண்ணுறது கிடையாது அப்படின்னா, குறிப்பாக சில ராசிகள் இருக்குது, ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம், அவர்கள் தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட திருமண வாழ்க்கையில் ஃபுல்ஃபில்லாகவே வாழ மாட்டாங்க. இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், அப்புறம் இந்த கடகராசி ஆயில்ய நட்சத்திரம், கன்னிராசி உத்திரம், அப்புறம் வந்து இந்த மிதுன ராசி திருவாதிரை, துலாம் ராசி விசாகம், கும்பராசி அவிட்டம், இந்த மீனராசி உத்திரட்டாதி, இப்போ இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்யோன்யமான லைஃப் வாழ மாட்டாங்க. இதற்கு பரிகாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பரிகாரம்னு சொல்ல முடியாது, சொல்யூஷன் ஒன்றா சொல்லுவேன் நான். என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னா, விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இப்போ பிரச்சனையே வந்து, இப்போ யார் விட்டு கொடுக்கறது அதுதான் பிரச்சனையே பெண்களில். நீ விட்டு கொடுக்குறியா, நான் விட்டு கொடுக்குறியா, விட்டே கொடுக்கறது கிடையாது. அப்புறம் எப்படி லைஃப் நல்லாயிருக்கும்? இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரக்கூடாது. மேற்கண்டு சொன்ன ராசிகள்லாம் எப்படி இருக்கணும்னா, விட்டு கொடுத்து செல்லுங்கள், ஹஸ்பண்டிடம் தோற்றுப்போங்கள், நீங்கள் கணவன்மார்களாக இருந்தால் மனைவியிடம் தோற்றுப்போங்கள், வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கும். முடிந்தால் பழனி சென்று அந்த தண்டாயுதபாணியை, மேற்கு நோக்கி நிற்கிற தண்டாயுதபாணியை தரிசனம் செய்து வாருங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். சிம்மராசி என்பர்களே, திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். புதுவிதமான வியூகங்கள் மனதில் உண்டாகும். சிறுதூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். கால்நடைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலம் மனதில் இருக்கும் குழப்பங்கள் குறையும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் குறைகின்ற நாள். கன்னியாராசி என்பர்களே, பொருளாதார முன்னேற்றம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படும். வாத திறமைகளின் மூலம் இழுபறியான காரியங்களை நிறைவேற்றி கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் உதவிகளின் மூலம் லாபம் மேம்படும். மனதில் நிலையான சிந்தனையுடன் எதிர்கால பணிகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. அதிர்ஷதிசை வடக்கு எண் 4 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் அகலும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிஸ்னஸ் லைனில் இருந்தால் இப்போ லாபம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னியாராசி அன்பர்கள், ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமானை தரிசனம் செய்துவிட்டு அங்கே ராமானுஜர் சன்னதியில் ராமானுஜருக்கு ஒரு அர்ச்சனை செய்து வாருங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். உடல் தோற்றத்தில் மாற்றங்கள் உண்டாகும். துரிதமான செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள்.
நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 6. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஜென்ஸ் அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்காது. ஒரு 90% ஒற்றுமை இருக்காது, டைவர்ஸ் ஆகிடும், கடனேன்னு வாழ்வாங்க. இது மாதிரியான கால சூழல்லாம் இருக்கும். நாங்கள் எப்படி சார் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய கூட பிறந்தவர்களை நன்றாக நீங்கள் கவனித்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சரியாகும். இதுதான் இதுக்கு ரெமிடிய. விருச்சிக ராசி அன்பர்களே, தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும். ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குகின்ற ஒரு நாள். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இப்போ சரியாயிடும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் நீங்குகின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரத்திற்கு அதிபதி யார்னா பெருமாள். பெருமாளிடம் சென்று திவ்ய தரிசனம் செய்யுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். தனுசு ராசி என்பர்களே, மனதில் கற்பனை திறன் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் மாற்றங்களை செய்வீர்கள். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். மறைந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். பொது நிறுவனம் மற்றும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவம் உண்டாகுகின்ற நாள். இழுபறியாக இருந்து வந்த வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமைய காத்திருக்கிறது. பணம் வர இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். மகர ராசி அன்பர்களே, கூட்டு வியாபாரத்தில் லாபம் மேம்படும். வாகனம் தொடர்பான பயணங்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகளின் மூலம் கலகலப்பான சூழல் உண்டாகும். உறவினர்களின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நாள். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும். கல்வி தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறையும். கும்பராசி என்பர்களே, நெருக்கமானவர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகுணமான வாய்ப்புகள் கிடைக்கும். வித்தைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் நேர்மையுடன் செயல்படுவது நல்லது. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மீனராசி என்பர்களே, குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் நிதானம் வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலம் நன்மைகள் உண்டாகுகின்ற நாள். புதிய நபர்களின் தன்மைகளை அறிந்து நட்புகளை வைத்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். வாழ்க வளமுடன்.